Hey crafties, welcome to my channel. நீங்க நம்ம சேனல்ல first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே clay cutter இல்லனா cookie cutter எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம செய்யறதுக்கு அவ்வளவா மெட்டீரியல்ஸும் தேவைப்படாது, கட்டிங்க்கு டூல்ஸும் எதுவும் தேவைப்படாது. நம்ம எல்லார் வீட்லயும் சிரப் பாட்டில்ஸ் தான் நிறைய இருக்கும். அதுல இருக்கிற நம்ம மூடியை தான் எடுக்க போறோம். எடுத்துட்டு நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அதை வந்து நம்ம சிசர் வச்சு நம்ம ஷேப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் போக போக வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம என்ன ஷேப் வேணும்னாலும் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு நான் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நான் கிளே கொஞ்சம் ரோல் பண்ணதை வந்து நான் அது மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், இது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. சைடில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கின கிளே கட்டரை வச்சு பண்ணாலுமே அது வரதான் செய்யும். அதை நம்ம பீல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இதே மாதிரியே நான் சின்னதாக ஒரு கிளே கட்டர் பண்ணியிருந்தேன். அதில் 5 பெட்டல்ஸ் இருக்கும். அது ஓரளவுக்கு பெட்டல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அது அழகாக ஷேப்பாக வந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹோம்மேட் கிராஃப்ட் சப்ளைஸ் நான் செய்யலான்னு இருக்கேன். உங்களுக்கு அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை செஞ்சு போட ட்ரை பண்ணுறேன். ஃப்ளார் கட்டர் செஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹார்டின் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம மேலே இருக்க சைடை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே நம்ம இழுத்து விட போகிறோம் ஹார்ட் ஷேப்புக்கு. மேலே வந்து நான் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் கட் ஆகாமல் பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கட்டாக இருக்கிறத வந்து நம்ம செலோ டேப் போட்டு கூட ஒட்டிடலாம். ஆனால் அதை நம்ம வெட்டுற வேண்டிய இடத்த வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்துடுச்சு, ஆனால் நடுவில் மட்டும் நம்மளோட கிளே கட்டர் கொஞ்சம் கட்டாக இருந்ததுனால அங்கே சரியாக பதியாமல் இருந்துச்சு. நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் அழகாக வரும். அது சரியாக வராததுனால நான் கொஞ்சம் ரீஷேப் பண்ணேன். திரும்ப நம்ம நார்மல் ஷேப்பை பண்ணதுக்கப்புறமா அழகாக ஓரளவுக்கு நீட்டாக வந்துச்சு. ஹார்ட் ஷேப்க்கு கட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் தின்னா வேணும், எங்கெங்கெல்லாம் திரும்ப நம்ம ஷேப் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கையாலேயே பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லீஃப் செய்ய போகிறோம். லீஃப்க்கு வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதே அந்த மூடியிலே ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம சிறப்போட கழுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஒயர் மாதிரி ஏதோ இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம என்ன ஷேப் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதை நான் ஹார்ட் ஷேப் பண்ணேன். நம்ம பாட்டிலேருந்து எடுக்கும் போதே அதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ அது கட் பண்ணி எடுத்ததுனால நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அது நீங்கள் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணது வந்து அவ்வளோவா நீட்டாக வரல. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒருவேளை நான் ஒழுங்காக ஷேப் பண்ணாமல் பெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கையிலலாம் வலிக்குது அப்படின்னா அதை வந்து பிளண்ட்டாக இருக்க இடத்துல வந்து நம்ம கார்ட்போர்டு ஒட்டிடலாம். ஷார்ப்பாக இருக்க சைடு அப்படியே ஓப்பனாக விட்டுடலாம். அப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மேலே கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். அதே மாதிரியே நான் ஹார்ட்டின் ஷேப்பும் ட்ரை பண்ணேன். இதில் பண்ணும்போது ஹார்ட்டின் நல்லா வந்துச்சு. இந்தந்த ஷேப்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு இன்னும் வேறு என்ன மாதிரி ஷேப் வேணாலும் நம்ம இந்த மாதிரி சிறப்போட மூடி வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு பேசிக் ஷேப் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலே நம்ம ரீஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிளே கட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருந்துச்சு, எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.